எல்லாருக்கும் வணக்கம். நான் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையில் கன்னியாகுமரி விற்பனைக்குள்ளே மேற்பாளராக பணியாற்றிட்டு வர்றேன். சரி, இப்போ என்னென்னா, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ரப்பர் மரம். ஸோ இது என்னென்னா, கன்னியாகுமரியோட ஒரு மிக சிறந்த ஒரு கிராப்பு. 22,000 ஹெக்டேரில் கன்னியாகுமரியில் சாகுபடி செய்யப்படுகிறது. இது பொறுத்தவரைக்கும் என்னென்னா, நல்லபடியாக அந்த குளிர்ச்சியான ஏரியாவாக இருக்கணும், நல்ல மலை மற்றும் குளிர்ச்சியான ஏரியா. அதனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் மட்டும்தான் இந்த ரப்பர் விவசாயம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த ரப்பரை எப்படி எடுக்கிறாங்க, இந்த ரப்பரோட யூஸ் என்னென்னா, ரெண்டு விஷயமான ரப்பர் பால், ரப்பர் ஷீட். இப்போ நீங்கள் பார்க்குறது ரப்பர் பால், இது ரப்பர் ஷீட். இது இப்போ ரப்பர் பால் பொறுத்தவரைக்கும் என்னென்னா, நம்ம ரப்பர் பால் வச்சு நம்ம க்ளவுஸ், மெடிக்கலில் நம்ம யூஸ் பண்ணுறது க்ளவுஸு, அதுக்கப்புறம் அந்த ரப்பர் பேண்ட், இந்த மாதிரி பட்டதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதனால் ரப்பர் ஷீட் பார்த்திங்கன்னா, இந்த ஷூவோட இந்த ஹீல்ஸு, மற்றபடி மெயினாக நம்ம டயர், நம்ம நாள்தோறும் யூஸ் பண்ணுற டயர், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம இந்த ஷீட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எப்படி கிடைக்குது, ஸோ அதை பற்றி பார்த்தோன்னா, இப்போ ரப்பர் மரங்களை நம்ம மரத்தை நம்ம பார்க்குறோம். இந்த ரப்பர் மரத்தை அதிகாலை 4 மணிக்கு, அதிகாலை 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு போய் அதை நம்ம கட் பண்ணணும். இப்போ அந்த ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் புதிதில்லை, இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அப்படி எப்படின்னா, அந்த ரப்பரை வந்து லேசாக அந்த கத்தி வச்சு கட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு சிசல் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சு கட் பண்ணும்போது அந்த இடத்துலேருந்து ரப்பரோட பால் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். அந்த வெளியே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பவுல், இந்த பவுலில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகும்போது இப்போ 4 மணிக்கு கட் பண்ணிங்கன்னா, அது ஒரு 6, 6.5 மணிக்கு அந்த பவுல் பாதி அல்லது ஃபுல், இந்த மாதிரி அதை ஏஜ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மரமுமே 4 வருஷத்துலேருந்து 5 வருஷத்தில் பால் கொடுக்க தொடங்கும். அதே நேரத்தில் 20 வருஷம் வரைக்கும் அது பால் கொடுக்கும். இதே முதல் 5, 6 வருஷத்தில் முதல்ல வெட்டும்போது நிறைய பாலும், அது முடிகிற டைமில், முத்தி இருக்கிற டைமில் கொஞ்சம் பாலம் கொடுக்கும். அது அது கிடைக்கிற பாலை நம்ம ஒரு 6:30 போல் கலெக்ட் பண்ணிடுவோம். ஒரு 6:30 தினமும் கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய பேரலில் ஊற்றி அதை கொண்டு வீட்டுக்கு வந்து, அந்த வீட்டில் வந்து முதல்ல அதை சேர்க்க வேண்டியது சிட்ரிக் ஆசிட். இந்த சிட்ரிக் ஆசிட் ஒரு அளவு இருக்கும், இப்போ 50 ml 100 ml, அந்த எம்எல்ல சேர்க்கும்போது தான் அந்த பால் படிப்படியாக உறையும். தண்ணி இப்போ மழை தண்ணி பட்டுச்சுன்னா அது உடனே உறைஞ்சி ஸ்க்ராப் ஆயிடும், அதை நம்ம எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. அதே நேரத்தில் அந்த சிட்ரிக் ஆசிட் கலக்கும்போது ஒரு 3 நிலேருந்து 5 மணி நேரம், அதுக்குள்ளே அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்ம தயிர் மாதிரி அதை கட்டியாக வந்து அதை வந்து நம்ம திருப்பி சாயங்கால வேளையில் அதை வந்து ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க, ஷீட் அடிக்க மிஷினில் நம்ம உள்ளே கொடுக்கும்போது அதில் தான் நம்மளுக்கு இந்த ஷீட் கிடைக்குது. இந்த ஷீட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நல்ல இப்போ இதில் 4 கிரேட் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் 1, 2, 3, 4, 5 வரைக்கும் இருக்குது. இப்போ ஆர்எஸ்எஸ் 1 என்னென்னா, ஒரே ஒரு சின்ன சின்ன இது கூட, ஒரு தூசி கூட சேராமல் கம்ப்ளீட்டாக நல்லபடியாக இருக்கிறது வந்து ஆர்எஸ்எஸ் 1. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். ஸோ கண்ணாடி மாதிரி இருக்கும்போது அது ஆர்எஸ்எஸ் 1, 2, 3 சேரும். அதே நேரத்தில் கொஞ்சம் இப்போ ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தூசி இதெல்லாம் சேர்ந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ம ஷீட் அடிக்கும்போது அது ஆர்எஸ்எஸ் 5. இதான் இந்த காமனான கிரேடுன்னு பார்க்கும்போது ஆர்எஸ்எஸ் 5 தான் காமனான கிரேட். அது தவிர ரப்பர் பால், இப்போ இந்த இந்த கிரேட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஷீட்டையும் மறுபடியும் ஸ்மோக் ஸ்மோக்குனா இதை தீயில் போட்டு காய வைப்பாங்க. தீயில் கிடையாது, அந்த புகை ஸ்மோக் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்மோக் ஹவுஸில் இந்த ஷீட்டை போட்டு இதை கருப்பு கலரில் கொண்டு வரணும். அப்போ தான் இது எற்காரணத்துக்கு கொண்டால் பயங்கர ஸ்ட்ராங்காக நம்ம டயரில் யூஸ் பண்ணுறல அந்த கிரேட்டுக்கு வரும். ஸோ நம்ம அந்த எம்ஆர்எஃப், சிஏட் இந்த மாதிரி டயர் கம்பெனிஸ் எல்லாம் அந்த ஸ்மோக்கில் போட்ட கிரேடு தான் வாங்குவாங்க. ஸோ இது தவிர என்னென்னா, இது வந்து நம்ம ஸ்மோக்கில் நம்ம ரப்பர் ஷீட்டோட யூசஸ், அதாவது ரப்பர் பால். ரப்பர் பால் என்னென்னா க்ளவுஸ் மற்றும் ரப்பர் பேண்ட், இதுக்கு வந்து ஒரு ஆசிட் இருக்குது. அந்த ஆசிட் ஊற்றும்போது இது கடைசியே கட்டி ஆகாது. இப்போ நீங்கள் ஒரு ரப்பரை சும்மா விட்டிங்கன்னா, எதுவுமே ஆசிட் ஊற்றாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக அதை ஸ்க்ராப் ஆகிடும், அது எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. அதை கண்ட்ரோல்டு அந்த ப்ராசஸ் பண்ணதுக்காண்டி கண்டிப்பாக நம்ம கெமிக்கல்ஸ் சேர்க்கணும். இந்த ரப்பர் பாலுக்காண்டி சில ஸ்பெஷலான கெமிக்கல்ஸ் இருக்குது, அதை ஊற்றும்போது அது கிட்டத்தட்ட 3 மாதம் வரைக்கும் ரப்பர் பாலாகவே இருக்கும். அந்த ரப்பர் பால் வச்சு அவங்க க்ளவுஸ், ரப்பர் பேண்ட் இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. க்ளவுஸ் இதனால தான் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுஸ், ரப்பர் பேண்ட் இந்த மாதிரிப்பட்ட தொழிற்சாலைகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி மற்றபடி நம்ம விவசாயமும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நல்லபடியாக இயங்கிட்டு வருது. பல தொழிற்சாலைகள் நம்ம ரப்பர் விவசாயத்தை நம்பி இருக்கிறத, மக்களும் ரப்பர் விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க. நன்றி. நம்ம வந்து கன்னியாகுமரி ரப்பர் ப்ரொடியூசர் கம்பெனிலேருந்து நாங்கள் ரப்பர் வந்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். ரப்பர் தை வந்து உற்பத்தி பண்ணியிருக்கோம். அதில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது, 105, 100, 430, 430, 660, அப்படி போன்ற வெரைட்டியை வச்சு நாங்கள் ரப்பர் பிளான்டிங் பண்ணியிருக்கோம். ஒரு ஏக்கருக்கு வந்து 200 ரப்பர் நடுவோம். ஒரு ஏக்கருக்கு 200 ரப்பர்னு வரும்போது, ஒரு 200 ரப்பருக்கு வந்து கிட்டத்தட்ட 120 கிலோ ரை ரப்பர் கிடைக்கும். ஒரு கிலோய்க்கு வந்து 250 ரூபா விலை இருக்கும். அப்போ வந்து ரப்பர் விவசாயம் வந்து நல்ல லாபமான ரப்பர் விவசாயம். ரப்பர் விவசாயிகளுக்கு ஒரு லேண்ட் கிட்டத்தட்ட நல்ல ஈல்டு, ஒரு தர நடக்கூடிய தரத்தை பொறுத்து ஈல்டு கிடைக்கும். அந்த நல்ல லாபமாக ரப்பர் விவசாயம் பண்ணதுக்கு முடியும். அது எங்களுடைய ரப்பர் உற்பத்தியாளர், ரப்பர் போர்டு,
அறிவுரைப்படி ரப்பரை பிளான்டிங் பண்ணால் நல்ல ஈல்டு கிடைக்கக்கூடிய ஒரு விவசாயம். அதற்கு நம்முடைய தமிழக அரசு மத்திய அரசு ஊக்கம் கொடுத்து ரப்பர் விவசாயிகளை ஊக்கப்படுத்தணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். என் பேர் மனோகரன்.